Audio Jungle. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970 தமிழகத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான வாரியம் தான் இந்த குடிசை மாற்று வாரியம். 70 பிறகு படிப்படியாக சென்னையில் இருக்கிற ஏழைகளுக்கு குடிசைகள்லாம் அப்புறப்படுத்தி அடுக்கு மாடி வீடுகளை கட்டித்தந்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அரசு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நீண்ட கால பயன்பாடு, தட்பவெட்ப சூழ்நிலை இதன் காரணமாக வந்து சிதிலம் அடைஞ்சு போச்சு எல்லாமே. நான் இப்போ கூட எல்லா சென்னையில் போய் ஆய்வு பண்ணுற போது அதாவது வசிக்கவே முடியாது, உள்ளே வசிக்கவே முடியாது, இடிஞ்சு உழற மாதிரி இருக்கும் பல குடியிருப்புகளெல்லாம் இப்போ ஆய்வு செய்திருக்கிறோம். ஆக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இடத்துல இந்த தகவலெலாம் சொல்லியிருக்கிறோம். அதை படிப்படியாக அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதே இடத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 212 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் ஒரு வீடு, அதில் ஒரு சின்ன குடும்பமே வாழ முடியாது. இப்போ நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் 420 சதுர அடியில் கட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு, எவ்வளோ டபுளா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பில் கட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா அந்த 200 வீடு கட்டணும்னா அதை உடைச்சிட்டு கட்டும்போது 2 பங்கு இடம் தேவைப்படுது. அதனால் ஏற்கனவே 3 மாடி 4 மாடி இருந்தால் இப்போ நாங்கள் 6 மாடி 7 மாடி ஆகணும். அதை ரெடி பண்ணி அந்த கட்டடத்தை முழுவதமாக இடித்து இப்போது இருக்கிற அந்த தொழில் வல்லுநர்களை கொண்டு எப்படி தனியார் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்களோ அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய வீடுகள் கட்டி யார் யாரெல்லாம் எங்கெங்கே குடும்ப குடியிருந்தாங்களோ அதே ஏழைகளுக்கு அதே பகுதிகளில் வீடுகள் கட்டி தருவதற்கு உத்தரவு போட்டு இப்போ அந்த பணிகள்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது முடிச்சுட்டான் வேற எவ்வளோ நாட்கள் இந்த பணிகள் முடிக்கப்படும், அந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு இப்போ குழப்பத்தில் இருக்காங்க, நிறைய பேர் என்னோட கோட்டுப்படுத்துல வந்து நீங்கள் சொல்றது முரண்பாடு கருத்துக்கள்லாம் இருக்குது, இது எவ்வளோ நாட்களில் முடிச்சு தர போகிறோம்? இப்போ அந்த கோட்டூர் பொறுத்தவரையிலையும் நேற்று கூட சொன்னேன், இப்போ 3 மாதங்களில் வந்து இப்போ அப்ரூவல் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். 3 மாதத்துக்குள்ளே அவங்கள வந்து வெளியே குடும்ப போக சொல்லியிருந்தோம். இப்போ ஏற்கனவே ஒரு குடும்பம் வெளியே போய் குடும்பம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த இப்போ அது அந்த திட்டம் 18 மாதம் ஆகும், தொடங்க டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் முடிவதுக்கு 18 மாதம் ஆகும். இவங்க 18 மாதம் வெளியே தான் இருக்கணும். அதனால் அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு 8000 ரூபா தருது. இப்போ அதை கூட எங்களுக்கு உயர்த்தி கொடுன்னு கேட்டுருக்குறாங்க, அது மாண்புமிகு முதல்வர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். அதை கொஞ்சம் உயர்த்தி தருவது கூட அநேகமாக முதல்வர் ஆணையிடுவார். இப்போ அந்த பணத்தை வாங்கின்னு வெளியே போய் வாடகை இருப்பாங்க, இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த 18 மாதத்தில் கட்டி அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு முடியாது. 18 மாதத்துக்கு 8000 ரூபாய் கூடுதலாக இப்போ தலைவர் மாண்புமிகு முதல்வர் இடத்தை கவனத்தை கொண்டு சென்றிருக்கிறோம். அதை உயர்த்தி தருவதற்கு நிச்சயமாக நம்முடைய முதல்வர்கள் ஏற்பாடு செய்வார். 18 மாதம் ஒட்டுமொத்தமாக எது கோட்டூர் தான் கேட்குறீங்க? இது படிப்படியாக நிதி நிலைமைக்கேற்ப படிப்படியாக எங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதோ அதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த பகுதியை அப்புறப்படுத்தி அங்கெல்லாம் புது கட்டணம். கடந்த ஆட்சியில் வந்து மின்சாரத்துறை, பால்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முறைகேடு இருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிசை மாற்று வாரியத்துறையில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கா, அதை பற்றி ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம்? ஆமாம், இப்போ வந்து பல பகுதிகளில் வீடு கட்டியிருக்கிறாங்க, அலாட்மெண்ட் இல்லாதவங்களாம் வீட்டு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலாட்மெண்ட்டு கொடுத்தது ஒன்று இருக்கும்,
ஒரு அதில் இருக்கிறான் வேற ஆளுக்கிறான். இப்போலாம் அது ஆய்வு நடந்துருக்கு. அது மட்டும் இல்லை, காலை அதாவது அலாட்மெண்ட்டே கொடுக்காத குடியிருப்பு இருக்குல்ல, அதெல்லாம் ஆள் இருக்கிறான். இப்போலாம் அது கணக்கு எடுக்கிற பணி நடைபெறுகிறது. அதில் வந்து உரியவருக்கு யாருக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க தான் குடியிருக்கணும்.